ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. சென்னையிலிருந்து வந்த ஒரு அன்பர் மல அளவுக்கு புஷ்பங்கள்லாம் கொண்டு வந்திருந்தார். விதவிதமான மாலைகள், கதம்பம், கெட்டியான மல்லிப்பூ சரம், வண்ண வண்ணமாக அழகழகாக தொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதையெல்லாம் சந்திரமௌலீஸ்வரருக்கு சாத்த முடியல. சந்திரமௌலீஸ்வரருக்கு சாத்தணுன்னா வாழை நாரில் தான் பூ தொடுத்துருக்கணும். ஆனால் இந்த புஷ்பங்கள்லாம் நூலால் தொடுக்கப்பட்டிருந்தது. நூலால் தொடுத்த பூவை சந்திரமௌலீஸ்வரருக்கு அலங்காரம் பண்ணுற வழக்கம் இல்லை. புஷ்பங்களை கொண்டு வந்த அன்பருக்கு அவரோட துயரத்தை அளவிட்டு சொல்ல முடியல. எவ்வளவு ஆசை ஆசையாக வாங்கிட்டு வந்திருந்தார். ஒரு ஜான் மல்லிகை சரம் கூட சந்திரமௌலீஸ்வரருக்கு போடலையே. ரொம்ப வருத்தப்பட்டார். பூஜை முடிஞ்சு பெரியவா வெளியில் வந்தார். வர வழியில் கூடைகளில் மலர் மாலைகளெல்லாம் பார்த்தார். ஏன் இதையெல்லாம் பூஜைக்கு கொடுக்கலன்னு பார்வையாலேயே கேட்குறார். நூலில் தொடுத்திருக்கு சிஷியர்கள்லாம் சொன்னான். புஷ்பங்களெல்லாம் வாங்கிட்டு வந்த அன்பருக்கு மனசு தடதடன்னு அடிச்சுட்டுது. என்ன சொல்ல போகிறாரோன்னு. பெரியவா கருணாமூர்த்தி, யாரும் வருத்தப்பட்டு திரும்பி போகிற மாதிரி அவர் செய்ய மாட்டார். நூலில் தொடுத்த புஷ்பம் சந்திரமௌலீஸ்வரருக்கு வேண்டாம், ஆனால் எனக்கு உபயோகப்படுத்தலாமே பெரியவா சொன்னார். சிஷியர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பெரியவாளை உட்கார வச்சு எல்லா மலர் மாலைகளையும் அழகாக போட்டு புஷ்பாங்கி மாதிரி பண்ணிட்டா. எதிரே திரண்டிருந்த பக்தர்களுக்கு ஆனந்த வெள்ளம். ஒருத்தர் திருப்பதி வெங்கடாஜலபதிங்கிறார், ஒருத்தர் திருச்செந்தூர் முருகன்கிறார், ஒருத்தர் காஞ்சி காமாட்சிங்கிறார். பக்தர்களோட ஆனந்தத்துக்கு அளவே இல்லை. ஒரு வேதாந்தி பெரியவா பிரம்மானந்தம் சகுண பிரம்மம்னு சொன்னார். சத்தியமான வார்த்தை. இதுதான் தெய்வீகம், இதுதான் இறையருள். இதை பார்க்குற பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்கும்? எத்தனையோ ஜென்மங்கள் புண்ணியம் பண்ணியிருந்தாதான் மகான்களோட அருகாமை கிடைக்கும். பெரியவாளோட பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரர்.